உரிமைகளை மட்டும் பேசல, ரசூலுல்லாஹ் முஸ்லீமோட உரிமையை பேசினாங்க. மனித உரிமைகளை விட பெரியதுதான் அடுத்த முஸ்லீமுடைய உரிமை. அவனுக்கு நசீஹத் செய்வது, அவனை கண்டா சலாம் சொல்றது, அவனை துக்கம் விசாரிக்கிறது, அவனை கண்டா சிரிக்கிறது, அவன் ஒரு விருந்து கூப்பிட்டா போறது, அவன் நோய்வாய்ப்பட்டு அவனை போய் பார்க்கிறது, அவன் வீட்டில் மையத்து விழுந்தா போய் அந்த வீட்டில் போய் நிற்கிறது, அவன் ஜனாசாவில் கலந்து கொள்வது, அடக்குற இடத்துக்கு போய் இஸ்திஃபார் செய்வது, அவன் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வது, அடுத்த முஸ்லீமை கண்ணியப்படுறதுக்கு அடையாளம். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதனால் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரிமைகளை எல்லாம் சஹாபாக்களுக்கு முன்னால எடுத்து வச்சார். சஹாபாக்கள் இதெல்லாத்தையும் பேணினாங்க, சஹாபாக்கள் எல்லா உரிமைகளையும் பேணினாங்க, தேடி தேடி பேணினாங்க, நன்மைகளை அடையிறதுக்காக போட்டி போட்டுக் கொண்டாங்க, அடுத்த முஸ்லீம் தன்னால பாதிக்கப்படாமல் இருக்கணுமே பாதுகாத்துக் கொண்டாங்க. எந்த அளவுக்கு நாங்க பார்க்கிறோம்னா, ஹதரத் உமர் ரலி அல்லாஹு தாலானவங்க ஆயுத கூறிய ஆயுதத்தால குத்தப்பட்டு அவர்களுடைய குடல் அறுத்திருக்குது, வைத்தியர்கள் வாயில பால் ஊத்துறாங்க, ஆனால் குடல் வழியாக பால் வழியில போகுது, குற்றுயிராக இருக்கிறாங்க ஹதரத் உமர். எல்லாரும் வாராங்க ஹதரத் உமர் நோய் விசாரிக்க. ஒரு அடிமை வாலிபனும் வந்தான், புகாரி சரிகள் இருக்குது, அவனும் வந்து சொன்னான், அமீரல் மோமினே அபிஷேர், யா அமீரல் மோமினின் அபிஷேர், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எத்தனை நன்மாராயம் சொல்லிக்கிறாங்க, நீங்க மௌத்தானாலும் பயப்பட தேவையில்லை, நீங்க சுவர்க்கவாரி, ரசூலுல்லாவோட மிக நெருங்கிய நண்பர் மாமனார். அதுல உமர் ரலி அல்லாஹு தாலான அவங்க கண்ணை சொருகி இருக்கிற நேரம், அந்த நேரத்திலே வந்த இளைஞன் காலை பார்த்தார், அவன் சாரம் முழங்காலுக்கு கீழே படிஞ்சிருக்கிறது, முழங்காலில் கரண்டை காலுக்கு கீழே படிஞ்சிருக்குது. அவனை கூப்பிட்டாங்க, சைகையில கூப்பிட்டாங்க, வா கூப்பிட்டு சொன்னாங்க, இருப்ப இல்லாத உன்னோட சாரத்தை ஒசத்துங்க, கரண்டைக்கு கீழே தொங்க விடாதீங்க, அப்படி உயர்த்துறது உங்களோட உடுப்பில நஜிசுகள் படாம மிக துப்புரவாகி வைக்கும், வாருவாரு ரப்பி உங்களோட ரப்பட திருப்தியை வாங்கி தரும், இல்லாட்டி எல்லாம் கோவிச்சிருவார். குற்றுயிராக இருக்கிறாங்க ஹஜரத் உமர், சகோதர முஸ்லீம் அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத ஒரு தவறை செய்கிறான், அவன் அந்த தவறுகளை விட்டு சரி காணல ஹஜரத் உமர், அவரை கூப்பிட்டு ஹிக்மத்தா சொல்றாங்க, சாரத்தை உயர்த்துங்க, அதுல ஊட்டப்படாது, அது துனியாவுடைய லாபம், அல்லாஹ் கோவிக்க மாட்டான், ஆசிராவுடைய லாபம். எவ்வளவு பெரிய தன்மை, அடுத்த ஒரு முஸ்லீம மதிக்கிறாங்க, அடிமைய மதிக்கிறாங்க. சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரலி அல்லாஹு தஆலா, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது போலதான் ஒரு முஸ்லீம மதிக்கிறதுக்கு இன்னொரு அடையாளம், ஒரு முஸ்லீம் தும்புறார், அவனுக்கு தும்மல் போகுது, அந்த தும்மல் போனவன் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்றான், நீங்க அவருக்கு இரஹமுக்கல்லா சொல்றீங்களே, அந்த இரஹமுக்கல்லா சொல்றதும் அடுத்த முஸ்லீமை நீங்க மதிக்கிறது கிடையாது, அவனை நீங்க மனுஷனா பார்த்தீங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலிய கொடுப்பான். இமாம் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் கப்பல்ல பயணம் செஞ்சான். இமாம் அபூதாவுத் எல்லாருக்கும் தெரியும், சிஹாஹு சித்தாவில நாலாவது அந்தஸ்தில் உள்ள நூலை எழுதினவங்க இமாம் அபூதாவுத் சிஜிஸ்தானி. கப்பலோட பயணம், கரையிலிருந்து கப்பல் மெது மெதுவாக நகரவி ஆழ்கடலை நோக்கி, அந்த நேரத்தில் திடீரென்று இமாம் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு படகை கூப்பிட்டாங்க, ஒரு போட் காரன கூப்பிட்டாங்க, சொன்னாங்க என்ன அவசரமா கரைக்கு கூட்டிட்டு போ. அவன் சொன்னா ஒரு திருகம் தான், ஏ கப்பலை திரும்பி போக சொல்லிடாது, கப்பல் திரும்பி போனா எல்லாருக்கும் கஷ்டம், அதனால என்ன அவசரமா கரையை கொண்டு வந்து திரும்ப கப்பல்ல கொண்டு வந்துடு. அவங்க என்ன எனக்கு ஒரு தீனார் தான், பரவாயில்ல ஒரு தீனார் தான், கரையில போயிட்டு இறங்கினாங்க, திருப்ப படகிலேறி வந்துட்டாங்க. படகில் உள்ளவங்க கேட்டாங்க, ஏன் நீங்க அங்க போயிட்டு வந்தீங்க, என்னத்தை நீங்க போட்ல போயிட்டு வந்தீங்க, சொன்னாரு கப்பல் மெது மெதுவாக வரும்போது கரையில் ஒரு மனுஷன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார், அவருக்கு இரஹமுக்கல்லாஹ் சொல்ல போறான், கரைக்கு போல இரஹமுக்கல்லாஹ் சொல்ல, ஆட்கள் சொன்னாங்க இப்படி கஷ்டப்படுறதுமா ஒரு இரஹமுக்கல்லாஹ் சொல்றது,
கப்பல் நீங்க சொல்லலாம் தானே, அங்கே பேசி சொல்லணுமா? சொன்னாங்க அபூதாவுது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹோட எப்படி தொடர்பாக இருக்கிறான் எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அல்லாஹோட எப்படி தொடர்பாக இருக்கிறது தெரியாது. வெளி உருவத்தை வைத்து ஒரு மனிதனை முழுமையாக முடிவு செய்கிறார். சில நேரம் அந்த மனிதன் அல்லாஹுடைய நல்லடியாராக இருக்கிறோம், நான் போய் தவறுக்கு ரஹமுக்கல்லா சொன்னுடனே அவரு திருப்பி எனக்கு சொல்ல போற வார்த்தையை பாருங்க, என்ன சொல்ல போறாரு? அல்லாஹ் உங்களுக்கு நேரான பாதையை காட்டட்டும், சுவர்க்கத்துடைய பாதையை காட்டட்டும், உங்களோட கல்வை சீராக்கட்டும். அவர் நல்லடியாராக இருந்து இந்த ரெண்டு துவாவும் பட்டா எப்படி? இதுக்கு தான் கரைஞ்சு போறேன். அன்றிரவு கப்பல்ல தூங்கி இருக்கிறாங்க, அதிகமான பேர் கனவில கண்டாங்க. கனவில் ஒரு அச்சரியல் ஊரம் சொல்லப்பட்டது, அபுதாவூத் ஒரு தீனாருக்கு நேற்று சுவர்க்கத்தை வாங்கிட்டாரு. ரஹமுக்கல்லா சொல்றதுக்காக கரக்கி போனார். அபுதாவூத் ஒரு தீனார் மூலமாக நேற்று சுவர்க்கத்தை வாங்கிட்டாரு. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி ஃபதுஹுல் பாரியில் இந்த சம்பவத்தை இருக்கிறான். ஒரு முஸ்லீமை மதித்து அவரிடத்தில் அவருக்கு நாங்க துவா செய்வது, அவருடைய துவாவை நாங்க வாங்குறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் இந்த வாழ்க்கையில கொண்டு வாடுறது கஷ்டம். இந்த